பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகல், சிங்கள ஊடகம் வெளியிட்ட அதிரடி தகவல். வன்முறைக்கு ஒருபோதும் அடிபடிய மாட்டோம், அரசு தரப்பில் இருந்து வந்த பதில். நாட்டை விட்டு வெளியேறிய நாமலின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் கொழும்பு ஊடகம் விடுத்த தகவல். முடக்கப்பட்ட சமூக வலைதளங்கள் மீண்டும் செயற்பாட்டுக்கு அனுமதி. நாடிய மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். இடைக்கால அரசாங்கத்திற்கு அரசு தரப்பில் இருந்து சாதகமான பதில். ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் 664 பேர் அதிரடி கைது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்திருப்பதாக உயர்மட்ட அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து புதிய அமைச்சரவை விரைவில் நியமிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் நெருக்கடியை தவிர்ப்பதற்காக இடைக்கால அரசொன்றை அமைக்கும் நோக்கில் மஹிந்த பிரதமர் பதவியை துறக்க தீர்மானித்துள்ளதாக சொல்லப்பட்டது. இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவசரமாக இன்று இரவு சந்திக்க உள்ளார். நாட்டில் நிலவும் தற்போதைய பிரச்சனைகளுக்கான தீர்வு குறித்து இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பதவியை விலகியமை தொடர்பில் எந்தவித உத்தியோகபூர்வ தகவல்களும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் ஒருபோதும் வன்முறைக்கு அடிபணிய மாட்டோம் என அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ அமைதியான போராட்டங்களுக்கு ஒருபோதும் பிரச்சனையை ஏற்படுத்தாத தலைவர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அரசு தலைவர் மிகவும் ஜனநாயக மிக்கவர். அவர் அமைதியான போராட்டங்களுக்கு ஒருபோதும் பிரச்சனையை ஏற்படுத்தாதவர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை உள்ளது. அங்கு அமைதியான முறையில் போராட்டம் நடைபெறுவதாக தெரியவில்லை. வன்முறை கலந்த இருந்ததாலேயே அரசு மற்றும் தனியார் சொத்துக்கள் அளிக்கப்பட்டன. இந்த வன்முறையில் ஈடுபட்ட அனைவருக்கும் எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அமைச்சரவை அமைச்சர்கள் என்ற வகையில் அரசு தலைவரிடம் கோரிக்கை விடுத்தோம். அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவின் மனைவி லிமினி ராஜபக்ஷ மற்றும் அவரது பெற்றோர்கள் இன்று காலை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள். அரசாங்கம் மற்றும் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எதிராக மக்கள் இடையில் பாரிய எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் இவர்கள் இவ்வாறு வெளியேறவுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இதேபடி நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடியால் மக்கள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இரண்டு தினங்களுக்கு முன்னர் அரசு தலைவரின் இல்லத்திற்கு முன்பாகவும் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். சமூக வலைதளங்கள் அனைத்தையும் உடனடியாக செயற்பாட்டுக்கு கொண்டு வருமாறு பொது பயன்பாடு ஆணைக்குழு, இலங்கை தொலைத்தொடர்புகளை ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு மற்றும் அனைத்து தொலைபேசி நிறுவனங்களும் அறிவித்துள்ளது. இதனை பொது பயன்பாடு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ள சமூக வலைதளங்கள் இன்று பிற்பகல் வழமைக்கு திரும்பும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் அறிவுறுத்தலுக்கு அமைய சனிக்கிழமை நள்ளிரவு முதல் சமூக வலைதள ஊடகங்கள் முடக்கப்பட்டன. சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டமை பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளதுடன் அரசாங்கத்திற்கு எதிரான அவர்களின் எதிர்ப்பை மேலோங்க செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டில் நாளைய தினம் சுழற்சி முறையில் 7 மடத்தியாளங்கள் மின்தடையை நடைமுறைப்படுத்த மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் குறித்த இக்கோரிக்கையை நிராகரித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. இதன்படி நாளைய 5 மடத்தியாள மின்தடை நடைமுறைப்படுத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஏ முதல் டபுள்ஜி வரையான அனைத்து வலயங்களுக்கும் உட்பட்ட பிரதேசங்களிலும் நாளை காலை முதல் மாலை வரையில் 3 தொடக்கம் 4 மடத்தியாளங்களும், மாலை முதல் இரவு 10 மணிக்கு இடைப்பட்ட பகுதியினுள் 1 தொடக்கம் 2 மடத்தியாளங்களும் மின்தடை அமலாக்கப்படவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இடைக்கால சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைக்க ஜனாதிபதி தரப்பிலிருந்து சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இதனை அறிவித்துள்ளார். இடைக்கால சர்வகட்சி அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் விமல் தரப்பு கோரிக்கை முன்வைத்திருந்தது. இந்நிலையில் கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6 மணி முதல் இன்று காலை வரை ஊரடங்கு உத்தரவினை மீறிய குற்றச்சாட்டில் 664 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்று மாலை 6 மணி முதல் நாளை அதிகாலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் எந்தவொரு பொது வீதி, பூங்கா, மைதானங்கள், புகையிருந்த வீதிகள், கடற்பரப்புகள் போன்ற பொது இடங்களில் மக்கள் நடமாடுவதை தடை செய்யும் விசேட வர்த்தமானியொன்று நேற்று தினம்
ஜனாதிபதியினால் வெளியிடப்பட்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகல், சிங்கள ஊடகம் வெளியிட்ட அதிரடி தகவல். வன்முறைக்கு ஒருபோதும் அடிபடிய மாட்டோம், அரசு தரப்பில் இருந்து வந்த பதில். நாட்டை விட்டு வெளியேறிய நாமலின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் கொழும்பு ஊடகம் விடுத்த தகவல். முடக்கப்பட்ட சமூக வலைதளங்கள் மீண்டும் செயற்பாட்டுக்கு அனுமதி. நாடிய மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். இடைக்கால அரசாங்கத்திற்கு அரசு தரப்பில் இருந்து சாதகமான பதில். ஊரடங்கு உத்தரவை மீறிய குற்றச்சாட்டில் 664 பேர் அதிரடி கைது.